வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன எபிசோட்ல ஸ்கூல் கட் அடிச்சதுதானே பார்த்தோம். ஸோ ஸ்கூலை கட் அடிச்சு முடிச்சிட்டோம், வீட்டுக்கும் சேஃபாக வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உப்ப சின்னவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும் அப்படின்ற கதையாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கூலுக்கு போகிறோம். போனாலே எங்களுக்கு நிறையா ஆபத்தும் ஆப்பும் ரெடியாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கூலுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நேற்று கட் அடிச்சதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். சான்ஸ் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, நான் உங்களுக்கு பண்ணது திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கோம்னா ஃபஸ்ட் பேர் அடிக்குது. ஃபஸ்ட் பேர் அடித்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் இயரு எங்கள் கிளாஸ் டீச்சர் உள்ளே என்ட்ராகாங்க. உள்ளே என்ட்ரானே ஃபஸ்ட்டு இந்த நிலையில் தான் சொன்னாங்க, நேற்று யார் யாரெல்லாம் லீவ் பண்ணிவிட்டோ அவங்க எல்லோரும் இன்றைக்கி கம்பல்சரி கிளாஸ் பக்கம் காட்டியே ஆகணும், நான் யாரையும் விடுறதா இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரோட மூஞ்ச பார்த்துக்கிறோம். சூப்பரு, நேற்று லீவ் போட்டதே வேஸ்ட்டாக போச்சு, இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எந்திரிச்சு நிற்கிறோம். வராங்க, லைனாக செக் பண்ணுறாங்க. எங்கள் கிளாஸ் நோட் புக்கில் பெருசாக ஒன்றுமே இருக்காது, பாதி எழுதி பாதி எழுதி அவங்க தான் இருக்கும். என்ன ஓப்பனிங்கில் ரெண்டு பிளாங்க் ஷீட் விட்டுருக்க? உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் மரம் வெட்டினீங்களா போயிட்டு இதை கேட்டவுடனே எங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் அடிவயிறு கலைஞ்சிடுச்சு, லைனாக ட்ரெயின் மாதிரி நிற்க வச்சாரு. ஸோ எல்லாமே லைனாக இப்படி கையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே இப்படி கை நிறுத்தி நிற்கிறோம். இந்த ஸ்டிக்கு மொத்தமாக அப்படியே லைனாக கிடையாது போயிட்டே இருக்காரு. திரும்ப அடிவது ரிட்டர்ன் போகிறாரு. சம்மாடி கையெல்லாம் அப்படியே சும்மா நீங்கிடுச்சு, சம்மாடி சம்மாடி. ஸோ வாங்கிட்டோம், வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, எல்லாரும் போயிட்டு என் ரூமுக்கு கீழே உட்காந்தீங்க, கிளாஸ் வச்ச முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே உங்க கிளாஸுக்கு போனீங்க, முடிக்கிற வரைக்கும் அவங்க விட மாட்டேன் அப்படின்றாரு. ஸோ எல்லாரும் எல்லாரோட நோட் புக்கே எடுத்துட்டு நேராக அவரோட ரூம் வாசல போய் உட்காருவோம். எழுதி முடிச்சுட்டு அவரோட ரூமுக்குள்ள போயிட்டு அவர்கிட்ட காட்டிட்டா போதும், அவர் அமைச்சிருவாரு. ஸோ கீழே போறோம், எனக்குலாம் நிறைய கிளாஸ் இருக்கு ஒண்ணுமே முடியல. ஸோ உட்காந்து எழுதுறேன் மணிக்கணக்காக எழுதுறேன். ஸோ கூட வந்து ஒரு பத்து பேர் வச்சுக்கோங்க, பத்து பேர் ஒரு அஞ்சு பேர் போயிட்டாங்க, ஒரு அஞ்சு பேர் மட்டும் இருக்கும். கரெக்டாக ஒரு 3:00 ஆகுது, 3:00 ஆகி முடிக்க முடியல என்னால், ஏன்னா அவ்வளோ நோட்ஸ் இருக்கு. ஸோ லஞ்சம் சாப்பிட போல யாருமே பசி பசி காதடிக்குது கண்ணு தெரியல, நான் என்ன பண்ணுவேன். ஸோ எழுதிட்டே இருக்கோம், அப்புறம் வெளில வராது. முடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுவோம் சார் இன்னும் முடிக்க சார் அப்படின்றோம். இன்னும் எவ்வளோ இருக்கு, இன்னும் ரெண்டு கிளாஸ் ஒர்க் இருக்கு சார் அப்படின்றோம். பார்த்தா இப்போ ரெண்டு இருக்கா, சரி சாப்பிடல நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு, சரி என்ன பண்ணுங்க இந்த நோட் புக்ஸ் அப்படியே விட்டுருங்க, போயிட்டு மேலே போய் சாப்பிட்டு வாங்கிறாரு. மேலே போகிறோம், மேலே போனால் எங்கள் அஞ்சு பேரோட லஞ்சுமே கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனேன் நேராக கீழே வரோம் மட்டும் சொல்கிறோம், ஸோ இந்த மாதிரி இந்த லஞ்சு கெட்டு போயிடுச்சு சார் சாப்பிடு சார். ஸோ உடனே என்ன பண்ணாரு, ஒரு அண்ணா கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி போய் பசங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வந்து சொல்லி கொடுத்து அப்புறம் சாப்பிட சொன்னாரு. ஸோ சாப்பிட்றோம்,
மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ.